வணக்கம் குழந்தைங்களா, நேற்று நம்ம காவல்காரர் பாடம் பார்த்தோம் இல்லையா? இப்போ அதில் உள்ள புக் ஒர்க் பார்க்கலாமா? வாங்க புக் ஒர்க் போகலாம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? பாருங்கள், பெயரில்லாத இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அதாவது பெயரில்லாத எப்படி பிரித்து எழுதுகிறோம்? பெயர் கூட்டல் இல்லாத, பெயரில்லாத. வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை. இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல் டேஷ். அதாவது அடிக்கோடிட்ட எது வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களோ அதுக்குரிய எதிர்ச்சொல் கேட்குறாங்க. எது அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க? மேலே. மேலேக்கு எதிர்ச்சொல் என்ன? கீழே. சோளக்கொள்ள பொம்மை என்பது டேஷ். அதாவது சோளக்கொள்ள பொம்மை இப்போ வயலில் வச்சுருக்காங்களே, நம்ம பாடத்தில் பார்த்தோம் இல்லையா, சோளக்கொள்ள பொம்மை. அது வந்து என்னன்னு கேட்குறாங்க. உயிருள்ள பொருளா, உயிரற்ற பொருளா, இயற்கையானதா, என்னன்னு கேட்குறாங்க. அது வந்து உயிரற்ற பொருள், உயிரற்ற பொருள். அடுத்து அசைய கூட்டல் இல்லை இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ். அசையவில்லை, அசையவில்லை, அசையவில்லை. நித்தம் இச்சொல்லுக்குரிய பொருள். நித்தம் அப்படின்னா என்ன? நாளும், அதாவது நாள்தோறும், தினந்தோறும் நிறைய பொருள் சொல்கிறான். நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நாளும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து வினாக்களுக்கு விடையளி. தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றவர் யார்? தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றவர் யாருன்னு கேட்குறாங்க. தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றது சோளக்கொள்ள பொம்மை. எது வந்து ராஜா மாதிரி நின்றுச்சு? சோளக்கொள்ள பொம்மை தானே நின்றுச்சு, அதுதான். அடுத்து காவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பணி யாது? காவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பணி காவல் காத்து நிற்பது. பொம்மைக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது யார்? பொம்மைக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது காகம். காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் ஏன் அணியவில்லை? ஏனெனில் அது உயிரற்ற பொம்மை. நெக்ஸ்ட் அடுத்த பக்கம் எடுங்க பாருங்க. முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுக. அதாவது முதல் எழுத்து, முதல் எழுத்து என்னது? சா. அதாவது சால் ஆரம்பிக்கிற எழுத்து எழுத சொல்கிறாங்க. பாருங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சட்டை சரிகை கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன எழுதலாம்? சங்கம் எழுதலாம். அடுத்து சங்கு. அடுத்து சக்கரம். அடுத்து சால் என்ன எழுதலாம்? சட்டை எழுதிட்டோம், சரிகை எழுதிட்டோம், சங்கம், சங்கு, சக்கரம். அடுத்து சமயம். அடுத்து சமையல். அடுத்து சந்தனம். இப்போ பாருங்கள், எல்லா சொற்களுமே எதில் அமைஞ்சிருக்கு? சாலை தான் தொடங்கியிருக்கு. புரியுதுங்களா? அடுத்து மேகங்களுக்கு பொருத்தமான மழை துளிகளை இணைக்க. அதாவது மேகம் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து மழை துளி கொடுத்துருக்காங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க? மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. பாருங்கள், சரிகை, கருப்பு, வெள்ளை, சோளக்கொள்ளை, கனத்தை, இதெல்லாமே மேகத்தில் கொடுத்துருக்காங்களா? மழை துளியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? சட்டை, பொம்மை, மழை, கோட்டு, வேட்டி. இப்போ மேகத்தையும் மலைத்துளையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இணைக்க போகிறோம். பாருங்கள், சரிகை, வேட்டி. அடுத்து கருப்பு, கோட்டு. அடுத்து என்ன வெள்ளை சட்டை. சோளக்கொள்ள பொம்மை, கனத்தை மலை. இணைச்சாச்சிங்களா? பாருங்கள், அந்த இணைச்சிருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்? எடுத்து நம்ம எழுத போகிறோம். இணைத்த சொற்களை கீழே எழுதுக. ஃபஸ்ட்டு என்ன? சரிகை, வேட்டி இணைச்சாச்சு, எழுதியாச்சு. அடுத்து என்ன இணைச்சோம்? கருப்பு, கோட்டு. அதை எடுத்து இந்த டேஷில் எழுத போகிறோம். கருப்பு, கோட்டு. அடுத்து என்ன பார்த்தோம்? வெள்ளை சட்டை. அடுத்து என்னது? வெள்ளை சட்டை, வெள்ளை சட்டை. எழுதியாச்சிங்களா? அடுத்து சோளக்கொள்ள
சோழ கொள்ளை பொம்மை. சோழ கொள்ளை பொம்மை. அடுத்து லாஸ்ட் ஒன்று என்ன? கனத்த மழை. கனத்த மழை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பயிற்சி எல்லாம் புரியுதா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.